சரவெடி அனுமதி கிடைத்தது. எண்ணெயை ஆட்டம் ஆரம்பம். இனி நேரில் வரலாம். இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் மாநில அரசின் அனுமதியின்றி நாட்டின் பாதுகாப்பு குறித்து விசாரணை நடத்த தேசிய புலனாய்வு முகமையினும் எண்ணெயவிற்கு முழு அதிகாரம் இருக்கிறது. எனினும் ஒரு மாநிலத்தில் எண்ணெயை காவல் நிலையம் அமைய வேண்டும் என்றாலும் அங்கு சிஆர்பிசி படி வழக்குகள் பதிவு செய்ய வேண்டும் என்றாலும் அதற்கு மாநில அரசின் குறிப்பிட்ட அனுமதி தேவை. இந்த சூழலில் நீண்ட இழுபறிக்கு பின்னர் நேரடியாக காவல் நிலையம் அமைக்க தமிழக அரசு அனுமதித்துள்ளது தமிழகத்தில் ஒரு சிலரை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. விரைவில் தமிழகத்தில் பல்வேறு குற்றவாளிகளை ஆராய இந்த குழு நேரடியாக 24 மணி நேரமும் செயல்படும் என்பதால் பல முக்கிய குழுக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்களாம். இந்தியாவின் முதன்மையான பயங்கரவாத எதிர்ப்பு பணிக்குழுவான தேசிய புலனாய்வு முகமை தாங்கள் எடுத்து வரும் வழக்குகளுக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்காக அதன் சென்னை கிளை அலுவலகத்திற்கு காவல் நிலைய அந்தஸ்து பெற தமிழக அரசுடன் நீண்ட நாட்களாக அனுமதிக்கு காத்திருந்தது. எண்ணெய் நிறுவனம் தற்போது வரை தமிழ்நாட்டைச் சேர்ந்த 18 வழக்குகளை விசாரித்து வருகிறது. இவை அனைத்தும் மற்ற எண்ணெய் கிளைகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மாநில அரசுகளின் குறிப்பிட்ட அனுமதியின்றி நாடு முழுவதும் பயங்கரவாதம் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க உள்துறை அமைச்சகத்தின் எழுத்துப்பூர்வ அறிவிப்பின் கீழ் அதிகாரம் பெற்றிருந்தாலும் சிஆர்பிசியின் விதிகளின் கீழ் ஒரு காவல் நிலையத்தை நிறுவவும் எஃப்ஐஆர் பதிவு செய்யவும் மாநிலத்தின் அனுமதி தேவைப்படுகிறது. கடந்த சட்டமன்ற பொது தேர்தலுக்கு முன்பு என்ஐஏ ஏஜென்சி ஏப்ரல் 2021 சென்னை புரசைவாக்கத்தில் தனது கிளை அலுவலகத்தை அமைத்தது மற்றும் தமிழ்நாட்டின் அதன் செயல்பாடுகளுக்கு தலைமை தாங்க ஒரு எஸ்பி அந்தஸ்து அதிகாரியையும் நியமித்தது. ஆனால் தமிழக அரசிடம் இருந்து காவல் நிலையமாக செயல்பட அனுமதி கிடைக்காததால் அலுவலகம் முறையாக திறக்கப்படவில்லை. இந்த சூழலில் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற பெட்ரோல் குண்டுவீச்சு சம்பவம், இலங்கை குண்டுவெடிப்பு தொடர்பு, தமிழக கேரளா எல்லையில் நடைபெறும் சட்டவிரோத செயல்கள் போன்றவற்றை எண்ணெயை பட்டியல் போட்டுக் கொண்டே இருந்தது. இனியும் தாமதம் செய்தால் அது நாட்டு மக்களுக்கு ஏதேனும் பாதிப்பை உண்டாக்கினால் நாளை ஆளும் திமுக அரசிற்கு ஏதேனும் சிக்கலை உண்டாக்கும் என கருதியதால் மாநில அரசு முறையாக அனுமதி அளித்திருக்கிறது. இனி களத்தில் மட்டுமல்ல சமூக வலைதளத்தில் இந்தியாவிற்கு எதிரான செயல்பாடுகளில் ஈடுபடும் நபர்களை நேரடியாக கண்டறிந்து தமிழகத்திலேயே எண்ணெயேவால் வழக்கு பதிவு செய்ய முடியும் என்பதால் அதிர்ச்சியில் இருக்கிறார்களாம் சமூக வலைதளங்களை ஆயுதமாக பயன்படுத்திய முக்கிய சிலர். இனி நேரடியாக எண்ணெயே காவல் நிலையம் சென்று புகார் அளிக்க பலர் காத்து கொண்டிருப்பதாக மற்றொரு தகவலும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இளைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன சொல்லப்பாங்கன்னா, எங்கயா பிஜேபி இருக்கு, எங்க இருக்கு அப்படின்னு சொன்ன காலம் போய் இன்னைக்கு அவருடைய மகன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கிட்டத்தட்ட அவருடைய ஸ்பீச்சே வந்து பிஜேபி ஒரு ஃபல்க்ரமாக வச்சு ஸ்பீச்சை டிசைன் பண்ணுற அளவுக்கு வந்து கட்சியினுடைய வளர்ச்சி. அப்புறம் செகண்ட், இன்றைக்கி திமுக வந்து எதுவுமே பேசுகிறதில்ல, பிஜேபி எதிர்ப்பு மட்டும்தான் பேசுகிறாங்க எல்லா இடத்துலையும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பிஜேபி அவர் வந்து ஒரு காம்படேட்டராக மேபி நம்பர் 2 போலா, அல்லது இவங்க சித்தாந்தத்திற்கு எதிரான ஒரு சித்தாந்தமாக தமிழ்நாட்டில் வர்றாங்க அப்படிங்கிறத முதலமைச்சர் அவர்கள் உணர்ந்திருப்பதாக ஒரு பேச்சு மூலமாக நான் பார்க்கின்றேன். இரண்டாவது, எனக்கு தூக்கமே வர்றதில்ல, எனக்கு தெரியவில்லை. ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு லீடர்ஷிப் ஸ்டைல் இருக்கும். இப்போ உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அரசியல் நாயகர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மார்கெட் தேச்சரில் ஆரம்பித்து அமெரிக்காவில் ஒபாமா, அதற்கு முன்னாடி ரீகன், நமக்கு பக்கத்தில் சிங்கப்பூரில் லீ காங் யூ, இந்தியாவில் வந்து இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், வேறு வேறு தலைவர்களோட ஸ்டைலை நம்ம பார்க்குறோம். அவங்க எப்படி வந்து ஒரு அரசியல் கட்சியை நடத்துகிறாங்க, நிர்வாகத்தை நடத்துகிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து நம்முடைய கட்சியை பார்க்குறாரு அப்படின்னா, எப்படி பிஜேபி வந்து அஸ் அ பார்ட்டி நம்ம டெசிஷன் எடுக்கிறோம். ஒரு ஸ்டேட், ஒரு நேஷனல் பிரசிடென்ட் இருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க, இந்த வேவி ரன் அ பார்ட்டி, இது உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜனநாயக கட்சி. சைனா கம்யூனிஸ்ட் பார்ட்டியே வந்து 11 கோடி பேர் தான் மெம்பர்ஸ் வச்சுருக்காங்க, பட் பிஜேபி வந்து நீ 19 கோடி மெம்பர்ஸ் தாண்டி இருக்காங்க, ரெஜிஸ்டர்ட் மெம்பர்ஸ். வி ஆர் தி லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் பார்ட்டி இன் த வேர்ல்டு. எப்படி நடத்தும் இவ்வளோ ஸ்டேட்டில், எவ்வளோ காம்ப்ளெக்சிட்டியை வந்து நம்முடைய தேசிய தலைவர் நட்டாஜி பார்க்குறாங்க. ஸ்டாலின் அவர்கள் கட்சியை ஒரு மாநிலத்தில் நடத்துகிறாங்க, அதற்கு வந்து எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இருக்கிறாங்க, அதற்கு வந்து அவருக்கு வந்து அமைச்சர்கள் இருக்கிறாங்க.